फ्रेंड्स वेलकम टू डोरा क्लास इनकी नम्बर डोरा क्लास वीटल रेडी पड़कूड स्पाइसी कार दोसा अंड मसाल दोसा एप्ली से पाकल वांग मसाल दोसा से पातरल अद्क ना और आनियन कट पड़ी वचर कुछ कैरट कट पड़ी रे पच मिगल करवे कलपरप मंज तूल सीरक सांबार तूल कड़क उल रे उलग वेग वे मसिची वचर अब दोसमा मसाल दोस रेडी पड़क असा से नम्बर पेन वो कुछ आयिल विटकल काजों कड़क उल सीरक कड़ला पर्प करवेपिल आनियन सेतुकल இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பாதி குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வச்சாச்சு இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா சுத்தி வந்து பிரவுன் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன அந்த மசாலா வந்து இதல வச்சிரலாம் இப்போ நம்ம நல்லா சுத்தி வெந்துடுச்சு ஆல்ரெடி இது குக்க பண்ணதனால சோ இது ரொம்ப நேர வேகணும்னு எது இல்ல சோ இப்போ நம்ம எடுத்துறலாம் இப்போ நம்ம சூடான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தா போதும் ஈஸியா வீட்லயே நம்ம மசாலா தோசை ரெடி பண்ணிரலாம் நம்ம ஸ்பைசியான கார தோசை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் பட்டர் 1 டீஸ்பூன் chili sauce 1 டீஸ்பூன் tomato sauce அப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணிருக்கேன் 1/2 டீஸ்பூன் தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தேவையான அளவு salt தேவையான அளவு வந்து கறி மசாலா இதுக்கு பதிலா நீங்க வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா கரம் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஃப்ளேவரை பொறுத்து இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு இதை நம்ம சிம்லேயே வச்சுட்டு அப்படியே வதக்காமே நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ 1 டீஸ்பூன் chili sauce இப்போ 1 டீஸ்பூன் tomato sauce இப்பதில 1 டீஸ்பூன் பட்டர் இப்ப தேவையான அளவு கொத்தமல்லி தழை இப்ப நல்லா மசிச்சி விட்டுக்கோங்க இதுலயே வந்துட்டு இப்ப இத நல்லா மசிச்சி விட்டுக்கோங்க அதுலயே பாயில் ஆயிடும் இப்ப நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வெச்சிருவோம் ஏனா இது திரட்டி போட்டா உங்களுக்கு எல்லாமே ஒட்டிடும் தோசை கல்லல அதனால இப்படியே வேகட்டும் இப்ப நல்லா வந்து வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தோசையை வந்து எடுத்துறலாம் இப்போ நம்ம ஸ்பைசி கார தோசை வீட்லயே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஈஸியா இப்போ நம்ம மசாலா தோசையும் கார தோசையும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க